எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சரித்திர விபத்தால் ஆட்சிக்கு வந்தவர். அவர் வந்து கட்சிக்கு தலைமை தாங்கி மக்களை போய் சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனவர் அல்ல, ஒரு சரித்திர விபத்தால் ஆனவர். ஏதோ குருட்டு விபரீத ராஜயோகம் அவருக்கு இருக்குது. அவருடைய ஜோசியர் வேணால் சொல்லியிருக்கலாம், அவரை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு இன்னொரு 27 அமாவாசை கழித்து நீங்கள் போய் சூடம் ஏற்றினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து திருப்பி ஒரு வாய்ப்பு வரும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பகல் கனவோட ஒரு மோசமான கற்பனை. இந்தியாவில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, நம்ம வந்து ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம். பாராளுமன்றத்திலையோ சட்டமன்றத்திலையோ இல்லை நகர்மன்றத்திலையோ மெஜாரிட்டி இருந்தால் தான் கவர்மெண்ட் நடத்த முடியும். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலாக நான் கேள்வி கேட்குறேன், ஒரே நாடு ஒரே தேர்தல் எலெக்ஷன் வச்சிங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு கதான தேர்தல் நடத்துவீங்க. அப்போ நடுவில் வந்து மெஜாரிட்டி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, யார் ஆட்சி பண்ணுவா? மெஜாரிட்டி போனால் திருப்பி தேர்தல் நடக்கணும், சட்டசபையை கலைச்சு பண்ணணும். ரெண்டாவது, அடிக்கடி தேர்தல் நடத்துறது என்னை பொறுத்தவரைக்கும் நாட்டுக்கு நல்லது. மக்களுடைய மன ஓட்டம் என்ன என்பது அடிக்கடி தெரியும். அரசியல் கட்சி நபர்கள் வந்து அடிக்கடி மக்களை சந்தித்து மக்களுடைய மன ஓட்டத்துக்கு போல அவருடைய போக்கை மாற்றிக்கொள்வார்கள். அதுக்காக மக்களும் அவருடைய கோபம் அவருடைய ஆதரவை அடிக்கடி தெரிவிப்பதற்கு தேர்தல் அடிக்கடி நடத்துவது நல்லது. இப்போது இந்த பஞ்சாபிலையும் உத்தராகண்ட் உத்தரப்பிரதேசிலையும் நடந்த போராட்டத்தின் விளைவாகத்தானே இவர் வந்து இந்த 3 வேளாண் சட்டத்தை வாபஸ் பண்ணார். அங்கே தேர்தல் வராட்டி இவர் வாபஸ் பண்ணியிருப்பாரா? வாபஸ் வாங்கியிருக்கவே மாட்டார். அதனால் அடிக்கடி தேர்தல் வரும், 30 மாநிலங்கள், 1 வருஷத்துக்கு ஒரு 5 மாநிலத்துக்கு தேர்தல் அப்படின்னு வருவது என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியாவுனது. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன், அவர் ஒன்று பகல் கனவு காணலாம், அவரால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அவர் தேர்தலில் தோற்று விட்டார் என்பதை ஜீர்ணிச்சிக்க முடியல. ஏதோ அவர் விபரீத ராஜயோகம் குருட்டு யோகத்தில் வந்து ஆட்சிக்கு வந்தார், வச்சு அவர் சந்தோஷமாக இருந்துட்டு போகணுன்னு தெரியல. இனிமேல் புதுசாக இருப்போ சொல்கிற ஜோசியக்காரன் சொல்கிறதெல்லாம் அவர் நம்பிட்டு இருக்க முடியாது. 270 அமாவாசை வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரவே முடியாது. இன்னொரு கேள்வி, மேற்குண்டத்தில் வந்து நாங்கள் வந்து கவர்னரை வச்சு ஆட்சியை வந்து கவிக்கிற மாதிரி இங்கே தமிழகத்தில் அதே மாதிரி கவிக்கணும் ஒரு இதாக சொல்லியிருக்காரு. இதுதான் சொல்லணேன், அவருக்கு வந்து தோற்று போனதை இன்னும் ஜீர்ணம் பண்ண முடியல. அவர் வந்து எலெக்ஷனில் தோற்று போயிட்டேன், அவருடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு அவரால் இன்னும் ஜீர்ணிக்கவே முடியல. ஏதாவது ஒரு நொண்டி சாக்கை சொல்லி ஏதாவது ஒரு சாக்கில் வேறு யாராவது வந்து தலையிட்டு அவருக்கு ஒரு திருப்பி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்று அவர் நம்புகிறார். அதான் சொல்கிறேன், இது ஃபூல்ஸ் பேரடைஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், முட்டாள்கள் நினைக்கும் ஒரு சொர்க்கம்ன்றது. முட்டாள்கள் சொர்க்கத்தில் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.